அனைவருக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கிருக்கும் காய் வெண்டைக்காய். இதை தினமும் சாப்பிட்டால் உடலில் எந்த எலும்புகளும் உடையாது. வெண்டைக்காயில் பூர்வீக எத்தியோப்பியா நாடு. வெண்டைக்காயில் பல வகைகள் உள்ளன. வெண்டைக்காயில் ஏ, பி, B12, B6 மற்றும் C ஆகிய விட்டமின்கள் நார்ச்சத்துக்கு உள்ளன. ஓக்ரா என்ற பூக்கள் செடியை கொண்ட காயாகும் என்று முறையை அழைத்தனர். தாவரியல் பெயர் ஹைபிகாஸ் எக்ஸ்க்ளோண்டோ. ஒரு விதமான தாவர வகை பொருளாலும் நார்பொருளாலும் வெண்டைக்காயின் உள்ளது. இந்த வெண்டைக்காயில் உள்ள பீட்டோ கரோட்டீன் மற்றும் கிளக்கோமா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடன்ட்கள் அதிகம் உள்ளது. வெண்டைக்காய் ஹெல்த் டோனிக் என்று சொல்லலாம். எலும்புகள் வெள்ளை நிறம் கொண்டது. வெறும் தோளாலும் நரம்பாலும் இரத்த திரவத்தாலும் நிரம்பிய உடல் எலும்பால் மட்டுமே நிறைய பொருள் எலும்புகள் ஒன்றோடொன்று இணைக்க மூட்டுக்களாலும் பிணைக்கப்பட்டுள்ளது. கை, கால், விரல்கள், முதுகெலும்பு, நெஞ்சுக்கூடு, மண்டையோடு, இடுப்பெலும்பு என பல பகுதிகளையும் இணைக்கவும் இருக்கும் முழுமையான அமைப்பை ஆகும். வெண்டைக்காயின் பழங்களை பார்ப்போம். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் பெக்டின் என்னும் நார்பொருள் இதில் இருக்கின்றது. வெண்டைக்காயில் கிடைக்கும் கலோரிகள் 66 ஆகும். இதய வலுவாக்குவதிலும் வெண்டைக்காய் முக்கிய பங்கு இருக்கின்றது. வெண்டைக்காய் எலும்புகளும் பலம் ஊட்டுகின்றது. இதில் இருக்கும் கொளகொளத்தன்மைதான் இதற்கு காரணமாகும். குழந்தைகளின் நினைவாற்றலை அதிகரிக்கும் திறனை கொண்டது வெண்டைக்காய். நன்மை தரும் பாக்டீரியக்களும் வெண்டைக்காயில் அதிகம் உள்ளன. வெண்டைக்காய் பார்ப்பதற்கு குச்சி குச்சியாக இருப்பதனாலும் இவை எலும்புகளுக்கு உதவுவதாக முன்னோர்கள் கூறுகிறார்கள். இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அனைவரும் பயன்படுத்துங்கள். நம் ஒவ்வொரு வயதை கடக்கும் பொழுதும் நம் உடம்பில் எலும்புகள் தேய்மானமாகுவதும் எலும்புகள் உடைவதும் சின்ன சாதாரணமாக நம்ம வந்து கீழே உட்கார்ந்தாலும் உடையக்கூடிய அளவுக்கில் இருக்குது நம்மளுடைய சத்துமானங்கள். அதனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை நம்ம பின்பற்றி காய்கறிகளை உண்ணும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நம் எலும்பு உடையாமல் பாதுகாக்கும். அனைவரும் உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துங்கள். உணவே மருந்து. நன்றி.